ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏ, நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போறோம் நீ? இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல தாங்க இருக்கோம். இன்னும் நம்ம கிளம்பல, இனிமேதான் நம்ம கிளம்புறோம். எங்க போறோம்னா, நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிற கண்காட்சிக்கு தாங்க போறோம். இப்பதான் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க, அந்த கண்காட்சிக்கு தான் நம்ம போக போறோம். வாங்க, நம்ம அங்க போய் நம்ம விலாக கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ போட்டு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் மூணு பேரும் கண்காட்சி கிளம்பிட்டோம் காய்ஸ். இப்போ கண்காட்சி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். வண்டி ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாப்பிள்ளை லோகேஷ் தாங்க. நேற்று தான் திருப்பதி போயிட்டு மொட்டையும் பட்டியமா வந்தான். சரி, திருப்பதி தான் போனியடா, எங்கடா லட்டுன்னு கேட்டா, மச்சா சொந்தக்காரங்களுக்கே காலி ஆயிடுச்சுடா அப்படின்ட்டான். சரி, வண்டி எவ்வளோடா மைலேஜ் தருது கேட்டா, 50 தருதுன்றான். அப்படியே பேசிக்கிட்டே கண்காட்சி வந்தாச்சு காய்ஸ். கண்காட்சி வந்த குசியில நம்ம மாப்பிள்ளைக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எப்படா உள்ள போவோம்னு சொல்லிட்டு பார்க்கிங்க தேடணும். பார்க்கிங் பார்த்தா கடைசியில எங்கெங்கும் தேடி கண்காட்சி ஆப்போசிட்லயே தாங்க பார்க்கிங் வச்சிருக்காங்க. சரி, பார்க்கிங் தான் வந்துட்டுமே, என்னடா அங்கேயும் பார்த்துனுங்கிற, சீக்கிரம் வண்டி விட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா, 10 ரூபா டோக்கன் போட்டாதான்ப்பா இங்கெல்லாம் வண்டி நிறுத்த முடியும்னு சொல்லிட்டானுங்க. சரின்னு ஒரு 10 ரூபா எடுத்து குத்துட்டு எல்லாரையும் ஓரம் போன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தோங்க. சரி, வண்டியிலேருந்து ஒரு மாசம் இறங்குவோன்னு பார்த்தா இந்த முண்டை வர நடுவில் வந்துட்டாங்க. அப்படியே நாங்கள் மூணு பேரும் கண்காட்சி உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் காய்ஸ். வெளியிலேருந்து பார்க்கும் போதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. வாங்க, நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். அப்படியே நம்ம மாப்பிள்ளைய டிக்கெட் எடுத்துகிட்டு வாடான்னு அனுப்பிச்சு விட்டோம் காய்ஸ். இங்கே டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 70 ரூபா காய்ஸ், ஒரு ஆளுக்கு 70 ரூபா. அந்த 70 ரூபா ஒர்த்தா இல்லையானு வாங்க காய்ஸ், நம்ம உள்ளே போய் பார்ப்போம். சரி, எங்கடா நம்ம மாப்பிள்ளைய டிக்கெட் எடுக்க போனால் ஆளே காணும்னு சொல்லிட்டு லைனில் போய் பார்த்தா பென்ஷன் பணம் வாங்குற கிழவன் வரி நிக்கிறாங்க. ஒரு வழியா டிக்கெட் கவுண்டர் கிட்ட போயிட்டாங்க காய்ஸ். டிக்கெட் கவுண்டர் கிட்ட போயிட்டு என்னதான் பண்ணுவானு தெரியல, சந்தில எட்டி எட்டி பாக்குறான். என்னடா எட்டி பாக்குற, சொன்ன நானும் பாப்பலடா சொன்னா, இருடா மச்சான் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை காமிச்சு. சரின்னு அப்படியே உள்ள போனா செக்யூரிட்டி என்ன வரை எங்களை குறுக்குறன்னு பாக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, நியாயமா பேசணுமா இல்லையா? சரின்னு அப்படியே உள்ள போனா அவ்வாக வகை மீன்லாம் இருக்குதுங்க. என்னடி வாய்ஸ் இது! அப்படியே நம்ம மாப்பிள்ளையும் எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டு என்னதான் மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போறான். அங்க போய் கோல்டு ஃபிஷ்ஷை பார்த்துட்டு, மச்சான் இதை வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இல்லை குழம்புல போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமாடா அப்படின்னு கேட்கறான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி, அப்படியே அடுத்த தொட்டியில போய் பார்த்தா மீசெல்லாம் வச்சுட்டு நம்மள மாதிரியே ஒரு மீன் இருந்ததுங்க. என்னடா நம்மள மாதிரியே மீனுக்கும் மீசெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் மாப்பிள்ளை கிட்ட கேட்டா, மாப்பிள்ளை சொல்லிதாங்க எனக்கு தெரியுது அது ஆம்பளை மீன். மச்சான் மச்சான் இங்க வந்து பாடுறா, கோல்டு ஃபிஷ்க்கு சொறி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம மாப்பிள்ளை. நம்மளும் போய் பார்த்தா உண்மையாவே அப்படிதாங்க இருக்குது பாக்க. அடுத்த தொட்டியில பார்த்தா ஜிலேபி மீன், அதுக்கு அடுத்த தொட்டியில பார்த்தா நீங்க கூட பாத்துருக்க மாட்டீங்க சைனீஸ் மீன். இதுதான் சைனீஸ் மீன், பாக்காதவங்க பாத்துக்கோங்க. அப்படியே மாப்பிள்ளையும் ஓரமா போயிட்டு ஓசி காத்து வாங்க போயிட்டாங்க. உண்மையை சொல்றா, ஓசி காத்து தானே வாங்க போனேன் அப்படின்னு கேட்டா, ஆமாடா 70 ரூபா குத்துருக்கண்டா, 70 ரூபா குத்துட்டு இது கூட பண்ணலடா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே அடுத்த தொட்டில போய் என்ன இருக்குது எட்டி பார்த்தா ஒவ்வொரு மீனுங்க, அதுலயும் ஒரு மீன் டான்ஸ் ஆடலாம் ஆடுது. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் இருக்குதுங்க. மாப்பிள்ள இது என்னடா விசித்திரமா இருக்குது அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல மச்சான், ஸ்டார் ஃபிஷோட குழந்தை ஆய் போயிருக்குன்னுட்டான். சரின்னு அப்படியே கொஞ்ச தூரம் உள்ள போனா நம்மள சுத்தி மீன் தாங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரே குஷி ஆகி போயிடுச்சு. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். சரி, அந்த பைத்தியம் எதனா பண்ணிட்டு போட்டுன்னு நான் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போனாங்க. உள்ள போய் பார்த்தா ஃபுல்லா மீன் தாங்க, பார்க்கவே செம்ம அழகா இருந்துச்சுங்க. சரி, நம்ம ஃபேஸையும் மீன் கிட்ட போய் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கிட்ட போனா ஒரு மீனும் இல்லைங்க, எல்லா மீனும் என்ன பார்த்தோம் ஓடிச்சுங்க. ஐயோ, அப்படி சொன்னாத. சரி, அப்படியே அடுத்து என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலான்னு கூப்பிட்டா மாப்பிள்ள வரவே சீக்கிரவாய்யா. சரின்னு அப்படியே வெளில வந்து பார்த்தா பெரிய பெரிய ரைடு எல்லாம் இருக்குதுங்க. போகணும் ஆசைதான், பாப்போம் என்ன ரைடு போறோன்னு. அப்படியே கொஞ்ச தூரம் போனா ஒரு அக்கா என் மாப்பிள்ளையவே பாத்துட்டு இருந்துச்சுங்க.
இல்ல ஏலே இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பைவுளா. அப்படியே பக்கத்துல பார்த்தா எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாய்னு போட்டிருந்தது. சரி வாங்க வந்தா பார்த்தா அங்க உள்ள எல்லாம் பார்த்தா கிளிப்பு பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இருக்குது. சரி அப்படியே வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா பெரிய ரைடுங்க. இந்த ரைடு போனா அவ்வளவுதான், நம்ம ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கே போக வேண்டியதான் அப்படின்ட்டு நாங்க அந்த ரைடு போலங்க. ஒரு ரெண்டு போட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டோங்க. அப்படியே அந்த பக்கம் போனா ஒரு பொண்ணு என்னையே பார்க்குதாமாங்க. அந்த பொண்ணு அது வர அழகா இருக்குதான், அதை வரை என்கிட்ட என் ஃப்ரெண்டும் சொல்றான். அதான் நான் சொன்னேன், இப்ப பார்க்கதாண்டா அந்த பொண்ணு அழகா இருக்கும், வீட்டில் போனாதான் அது பொண்ணா இல்ல பேயான்னு தெரியும் அப்படின்னு சொல்ல. சரி அடுத்த ரைடு என்னன்னு பார்த்தா குதிரை ரைடுங்க. சரி இதுக்கு எவ்வளோடா டிக்கெட்டுன்னு போய் பார்த்தா இதுக்கும் ஒரு ஆளுக்கு 100 ரூபான்றானுங்க. உடனே நம்ம மாப்பிள்ளை டென்ஷன் ஆகி, டேய் இது எங்கள் வீட்டாண்டே 20 ரூபாய்க்கு 2 ரவுண்டு சுற்றுவாங்கடா அப்படின்னா, சரின்னு அடுத்த ரைடில் போய் லைனில் நின்றா, தம்பி தம்பி இது உங்களுக்கு இல்லைப்பா, இதில் குட்டி பசங்க தாப்பா விளையாடணும் அப்படின்ட்டானுங்க. உடனே நம்ம மாப்பிள்ளை கோவம் வந்து எனக்கு கடிச்சிட்டாங்க. சாவு சாவம்ல செத்தப்பையில சாவு. சரி அப்படியே பசங்களாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே பசிக்குதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொன்னான். சரி உடனே பாப்கார்ன் வாங்கிறதுக்காக போனாங்க. பாப்கார்ன் கையில் வந்ததும் நம்ம மாப்பிள்ளை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. 1 குர்ரா கேட்டதுக்கு அப்படி ஒரு பார்வை பார்க்கலாம். A few minutes later. சரி சாப்பிட்டதெல்லாம் போதும், வா மாப்பிள்ளை இந்த ரைடு போகலாம் சொன்னோன்னா நம்ம மாப்பிள்ளை மூஞ்ச பார்க்கணுமே. நம்ம மாப்பிள்ளை வரல தாங்க சொன்னான். சரி நம்ம மாப்பிள்ளையை ஒத்துக்க வச்சுட்டு போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டா 100 ரூபான்னா. சரி எங்கடா அவங்க தொல்லை, எங்கே போனாலும் 100 ரூபான்றீங்க. சரி சொல்லிட்டு ஒரு 3 டிக்கெட் எடுத்துட்டோங்க. அந்த ரைடு போக தாங்க நாங்கள் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். A few minutes later. ஒரு வழியா இந்த ரைட்ல ஏற போறங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு ஹார்ட்லாம் பக்கு பக்குன்றதுதான். என்னதான் பயந்தாலும் வெளியில காட்டிக்காம மறைச்சு வச்சிருக்காங்க நம்ம மாப்பிள்ள பயத்தை. என்ன வேற அவன் பக்கத்துல கூட்டு உக்கார வச்சிட்டாங்க. என்னன்னா நடக்கும் போதோ தெரியல, வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இது தலைக்கீழ சுத்தும் போது நம்ம கீழே விழுந்துட்டா என்ன மச்சா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க நம்ம மாப்பிள்ள. ஏய் நானே பீவியில் உட்காந்துருக்கேன், நீ வேற ஏன்டா என் கிட்டலாம் இந்த கேள்வியை கேட்டுன்னு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. ரைடும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க காய்ஸ். நம்ம மாப்பிள்ளைக்கு வேற பயம் மூஞ்சிலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, கையும் காலும் ஓடலை, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சீட் பெல்ட்லாம் தேடிட்டு இருக்காங்க காய்ஸ். மாப்பிள்ள அவனுக்கு ஓகேடா நீ குண்டா இருக்கிற, உனக்கு 10வது சொன்னால் கேட்க மாட்டுறாங்க காய்ஸ். எப்படியோ ஒரு வழியாக எல்லோரும் சீட் பெல்ட் போட்டு நிஜம்னு உட்காந்துருக்கோம் காய்ஸ். ஸ்டார்ட் பண்ணும் போது தான் தெரியும் எல்லாருக்கும். உடனே நம்ம மாப்பிள்ள, அந்த ரைடாயிடுச்சு என்னை கூட்டு போக வேண்டியதானடா, ஏன்டா இந்த ரைடுக்கு வந்து என்னை கூட்டு வந்து சாவடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் கம்பியில ஏதோ மாட்டினாங்க, என்னன்னு தெரியல. சரி ஏதோ டைட்டா ஒன்னு மாட்டு போனாங்க. உடனே நம்ம மாப்பிள்ளைக்கு புல்லட் சாங் தாங்க ஞாபகம் வந்தது. ஒரு ஜூஸ் கடைக்கு போறோம், தலரா கேரா வருது. சரி மச்சா பெட்ரோல் பங்க பார்த்தோன்னே பெட்ரோல் போடணும்டா சொன்னான். நானும் எதுக்குடா பெட்ரோல் அப்படின்னு கேட்டா, என்ன பண்றதுடா பெட்ரோல் போடதானே வண்டி ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ். சரி ஓகே சரி பெட்ரோலை போட்டு தொலடா அப்படின்ட்டு ஒரு 50 ரூபா கையில் குத்து பெட்ரோலை போட்டாச்சு காய்ஸ். பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் ஜூஸ் கடைக்கும் வந்துட்டோங்க ஐஸ்.
ஜூஸ் கடைக்கு வந்ததும் எல்லாம் சாப்பிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க கைஸ். நானும் இதோடு உங்கள் விலாகை முடிச்சுக்கிறேன். இதோடு நம்ம அடுத்த விலாகில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க.